நீட் உள்ளிட்ட பொது நுழைவுத் தேர்வுகள் வேண்டாம் என்பதில் அரசு திட்டவட்டம் என ஆளுநர் உரையில் அறிவிப்பு. அகில இந்திய அளவில் அனைத்து தொழில் படிப்புகளிலும் 27% ஓபிசி இடஒதுக்கீடு பெறவும் உறுதி. தெற்காசியாவிலேயே முன்னோடி மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்ற இலக்கு. 1,00,000 கோடி பொருளாதாரத்தை எட்டுவதற்கான 2 தொலைநோக்கு திட்டங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தகவல். இடைநிற்கும் மாணவர்களை மீண்டும் பள்ளிகளுக்கு அழைத்து வருவதில் அரசு தீவிரம். அரசு பள்ளிகளை நவீனப்படுத்த 5 ஆண்டுகளில் சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவிப்பு. ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சரிடம் அறிக்கை தாக்கல். எதிர்காலத்தில் ஹெலிகாப்டர் விபத்துகளை தவிர்ப்பதற்கான பரிந்துரைகளையும் வழங்கியது முப்படை நிபுணர் குழு. திமுக அரசு மீது குறை கூறிய எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலடி. ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு மூலம் சட்டம் ஒழுங்கை சீரழித்தது அதிமுக அரசுதான் என்றும் குற்றச்சாட்டு. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட 13 ராமேஸ்வரம் மீனவர்கள் விடுவிப்பு. அடுத்த ஓரிரு நாட்களில் மீனவர்கள் தாயகம் திரும்புவார்கள் என்று எதிர்பார்ப்பு. மயிலாடுதுறை அருகே புதிய ONGC கிணறு அமைக்க எதிர்ப்பு. தளவாட பொருட்களை ஏற்றி வந்த லாரியை மறித்து கிராம மக்கள் போராட்டம். ஜெயலலிதா இல்லம் தொடர்பான அதிமுக மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி. அரசு இல்லமாக மாற்றியதை ரத்து செய்த தனி நீதிபதியின் தீர்ப்பை உறுதி செய்தது உயர்நீதிமன்றம். நாகையில் சுய உதவிக்குழு கடன் தொடர்பாக பெண்ணிடம் போனில் பேசிய வங்கி மேலாளர் மீது தாக்குதல். 6 மணிக்கு மேல் போன் செய்தது ஏன் என கேட்டு பெண்ணின் உறவினர்கள் வங்கிக்குள் புகுந்து அடி உதை. பாரத் பயோடெக்கின் நாசி வழியே செலுத்தக்கூடிய கொரோனா தடுப்பு மருந்து 3ஆம் கட்ட சோதனைக்கு ஒன்றிய அரசு அனுமதி. இந்தியாவில் தினசரி கொரோனா தொற்று 60,000 நெருங்கியது. ஒமிக்ரான் பாதிப்பு 2,100 பதிவு. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் நாட்டிற்கே முன்மாதிரியாக திகழ்கிறது தமிழ்நாடு. முதலமைச்சர் MK ஸ்டாலினின் நடவடிக்கைகளுக்கு ஆளுநர் RN ரவி பாராட்டு. சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து. உரிமையாளர் உட்பட 3 பேர் உயிரிழப்பு. மதுரையில் நள்ளிரவில் சைக்கிள் பாத்திரங்களை குறிவைத்து திருடும் நபர். சிசிடிவி காட்சிகளை கொண்டு மர்ம நபரை தேடுகிறது போலீஸ். காஷ்மீரில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டில் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பை சேர்ந்த 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை. 3 பேரில் ஒருவர் பாகிஸ்தானை சேர்ந்தவர் என பாதுகாப்பு படையினர் தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.